அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹ்துல்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களிலே நம்மை வந்து அடைய இருக்கின்றது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹு ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு நீயத்து அவசியம் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தான தர்மங்கள் ஜக்காத்தாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் நீயத்து அவசியம் நீயத்து அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணுதல் என்பது பொருள் எண்ணம் போல் வாழ்வு என்பது இஸ்லாத்தில் கூடாது ஆனால் எண்ணம் போல்தான் வாழ்வு அமையும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமையும் எண்ணம் ஒழுங்காக இருந்தால் இறைவடுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு மன தூய்மையோடு அந்த எண்ணம் இருக்குமானால் அதற்கு அல்லாஹு முழுமையான சன்மானங்களை கூலிகளை வழங்குவார் எண்ணம் சரியில்லை என்றால் மக்கள் புகழ வேண்டும் நம்மை பாராட்ட வேண்டும் நமக்கு பாராட்டுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும் அல்லது பெரிய காரியத்தை செய்தாலும் அந்த பெயரும் புகழும் பாராட்டுதலும் உலகத்தில் நமக்கு கிடைத்துவிடும் ஆனால் மறுமையை நம்பி வாழக்கூடிய நமக்கு மறுமையினாலையிலே அந்த இபாதத்திற்கான வணக்கத்திற்கான நரிசியலுக்கான பிரதிபலன்கள் கூலிகள் மறுமையில் இல்லாமல் போய்விடும் என்பதையும் நபிசல்லாஹலிவாசல்லம் சொல்லி காட்டுகிறார் அப்போ நீயத்து என்றால் எண்ணுதல் எண்ணுதல் அப்படின்னா என்னது அது வந்து மொழித்தல் அல்ல நீயத்தை வந்து வாயால் மொழிவது கூடாது உள்ளத்தில் நாம் என்ன வேண்டும் நான் அல்லாவிற்காக நோன்பு வைக்கிறேன் அல்லாவிற்காக நான் தொழுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் தான் வர வேண்டுமே தவிர வாயில் வார்த்தையில் வருவது கூட அரபியில் சொல்லுவாங்க அந்நியத்து மஹல்லுகா அல் கல்பு உடைய இடம் என்ன அப்படின்னா அல் கல்பு உள்ளம் சார்ந்த செயல் உள்ளத்தில் என்ன செய்யணும் நான் நோன்பு வைக்கப் போகிறேன் அப்படிங்கிற நீயத்தை வைக்க வேண்டும் இந்த நீயத்து வைப்பது அவசியம் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் உள்ளத்தில் எண்ணுதல் அவசியம் அவிசல்லல்லாஹ் அலிவசல்லம் கூறுவதாக உமரேபுல் ஹத்தாப் அலி அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபிசல்லாஹ் வசல்லம் சொன்னார்கள் இன்னமல் அருமாளு பின்னியார் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் பூர்த்தியாகும் அல்லது கூலி கொடுக்கப்படும் எண்ணம் சரியாக இருந்தால் கூலியும் சரியாக கிடைக்கும் எண்ணம் சரியாக இல்லை என்றால் மறுமையிலே நமக்கு கூலி கிடைக்காது என்று இந்த அதிசிலே நபீசல்லாஹழிவசல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்போ ரமலானுடைய நோன்பு வருக வருகிறது ரமலானுடைய நோன்புக்கு நாம் நியத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும் வைக்கணும் இப்போ நாளைக்கு வைக்கிற நோன்புக்கு நாம் எப்போ நீத்து வைக்கணும் அப்படின்னா நபீசல்லாஹழிவசெல்லம் சொல்கிறார்கள் முன்பே நாம் நீத்தை வைத்துவிட வேண்டும் கடமையான நோன்புக்கு எப்போவே நம்ம நியத்தை வைக்கணும் ஃபஜருக்கு முன்பே நாம் நியத்தை வைத்து விட வேண்டும் ஹஃப்ஸார் அலி அல்லாஹூ அன்கா அபிசல்லாஹ் அழிவ செல்ல முடிய ஒரு மனைவி இவங்க யார் அப்படின்றா உமர் அலி அல்லாஹனுடைய மகள் ஹப்சார் அலி அல்லாஹூ அன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற கித்தாவில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹலி வசல்லம் சொன்னாங்க மல்லம் யுபையத்தி செய்யாம கபிலல் ஃபஜரி ஃபலா சியாம லகு ஃபஜருக்கு முன்னால் யார் நீயத்தை வைக்கவில்லையோ நோன்பினுடைய நீயத்தை வைக்கவில்லையோ லகு அவருக்கு நோன்பு என்பது இல்லை என்று நபிசல்லாஹலிவசல்லம் தெளிவாகச் சொல்கிறார்கள் அப்போ நாம் என்ன செய்யணும் தராவிகளை இரவு தொழுகை தொழுத பின்னால் நீயத்து வச்சிடலாம் மின்சால்தான் நான் நாளைக்கு நோன்பு வைக்கிறேன் அல்லது இன்று நான் நோன்பு வைக்கிறேன் அது மாதிரி சகர் நேரத்தில் சாப்பிட்டு முடித்த பின்னால் நான் நோன்பு வைக்கிறேன் நீயத்து வைத்த பின்னால் சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது சாப்பிட்டுக்கலாம் ஃபஜிர் உதயமாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்போ அந்த ஃபஜிருக்கு முன்பே நாம் என்ன செய்யணும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை வைக்க வேண்டும் ஹஃசார் அலி அல்லாஹ் வன்ஹா அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தியை பாருங்கள் திருமிதி என்ற கித்தாபில் எழுநூற்றி முப்பதாவது ஹதீஸாகவும் அபுதாவது என்ற கித்தாபில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது மல்லம் சுயாம கபுல் அல் ஃபஜிரி யார் ஃபஜருக்கு முன்னால் நியத்து வைக்கவில்லையோ ஃபலா சுயாம லகு அவருக்கு நோன்பு என்பது கிடையாது தாரக்குத்துணியில் வரக்கூடிய மற்றொரு அதிசை பாருங்கள் லாசியாம லிமல்லம் எஃப்ரில் மினல் ஐரி இரவிலேயே யார் அந்த நோன்பை கடமையாக்கவில்லையோ அதாவது நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு என்பது கிடையாது என்று நபிசல்லா அலைவசல்லம் இந்த அதீசுகளிலே சொல்லி காட்டுகிறார் சுருக்கமாக நாம் விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஃபஜருக்கு முன்பே நாம் என்ன செய்யணும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை இந்த கடமையான நோன்புக்கு இந்த அதீசுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மொஹீசின்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரமலானுடைய நோன்பு கடமையான நோன்பு என்று சொல்கிறார் அப்போ கடமையான நோன்புக்கு ஃபஜருக்கு முன்பே நாம் என்ன செய்யணும் நீயத்து வச்சிடணும் ராத்திரி தராவி தொழுக முடிஞ்ச பின்னால் நவை தூ சவுமகதேன்னு சொல்கிறோமே வாயினால் சொல்வது கூடாது வாயினால் சொன்னால் அதுக்கு பேர் லெஃபுல்னு சொல்லுவாங்க வார்த்தைன்னு சொல்லுவாங்க அது நியத்தல்ல நியத்து என்பது உள்ளத்தில் உருவாக வேண்டும் அப்போ நான் ராத்திரியே நம்ம நியத்து வைச்சாலும் அப்போ சகரில் சாப்பிடக்கூடாதான் நம்ம கேட்கக்கூடாது நியத்து வைப்பது சாப்பாட்டை தடுக்காது குடிப்பதை தடுக்காது மனைவியோடு உறவு கொள்வதை தடுக்காது ஃபஜ்ரு உதயமாகிவிட்டால் இவைகள் தடுக்கப்பட்டு விடும் அப்போ ஃபஜ்ருக்கு முன்பே நாம் என்ன செய்யணும் ரமலானில் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் சரி கடமை அல்லாத மற்ற நோன்புகள் இருக்குத சுண்ணத்தான நோன்பு இருக்குது நஃபிலான நோன்பு இருக்குது இந்த நோன்புக்கெல்லாம் பகல் வரைக்கும் நாம் என்ன செய்யலாம் நியத்து வைக்கலாம் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை பற்றி ஆயிஷார் அலி அல்லாஹு அன்கா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் அதாவது எதில் வருது அப்படின்னா அபுதாவுது முஸ்லீம் அகமது போன்ற நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது அஹமதில் வந்து இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராவது ஹதீஸாகவும் அபுதாபில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது ஐஸ்வரலி எல்லா கன்கா அதி அறிவிக்கிறாங்க கான ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் இதா தஹலா அழிய என்னிடத்தில் நபிசல்லாஹலி வசல்லம் வருவார்கள் வந்து கேட்பாங்க ஹல் இந்தக்கும் த ஆமன் உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்க பகல் நேரத்தில் வந்து கேட்பாங்க ஃபைதா குல்னா லா சாப்பாடு இல்லை என்று நாங்கள் சொன்னால் காலை இன்னியும் சாயுமன் அப்போன்னா நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்றவா அப்போ ஃபஜ்ஜர்லேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறாங்க பகல் வரைக்கும் பகல் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து ஆயிஷர் அழிவாஹன்கா வீட்டில் வந்து அல்லது மற்ற மறைமார்கள் வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நீயத்தை வச்சுருவாங்க பகலில் நீயத்தை வைப்பாங்க நான் நோன்பை தொடர்றேன் நான் நோம்பு வச்சுக்குதேன் அப்படின்னு பகலில் நீத்து வைப்பான் ஃப தகல அலைனா யோமன் ஆகர் வேறு ஒரு நாள் வந்தார்கள் வந்து ஃபகுல்னா யாரோ சூழலா உகுதியலைனா ஹை சுன் சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் பேரித்தபழமும் பாலாடை கட்டியும் நெய்யும் கலந்த ஒரு உணவு நமக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது பாலாடை கட்டி பேரித்தம்பழம் நெய் இந்த மூன்றையும் கலந்து ஒரு உணவு தயாரிப்பாங்க அரபுகள் அதுக்கு பேர் அரபில் ஹைஸ் என்று சொல்லப்படும் அந்த ஹைஸ் என்று சொல்லப்படுகின்ற உணவு நமக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாவுடைய அல்லாவுடைய மனைவிமார்கள் ஃபபசனாகூ லக்க அல்லாவின் திருத்துவதரே உங்களுக்காக நாங்கள் அதை வைத்திருக்கிறோம் எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது நீகி அரிநீகி அதை ஏண்ட கொண்டு வாங்க என் பக்கமாக கொண்டு வாங்க அப்படின்றாங்க ரசூருல்லா இப்போ நபிசல்லல்லா அலிவசல்லம் அதை வாங்கி சாப்பிடுகின்றார்கள் சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள் சாயிமன் வ அஃப்தர நபிசல்லா ஹலிவசல்லாம் அந்த பகல் நேரம் வரைக்கும் நோன்பாக இருந்தாங்க இப்போ சாப்பாடை பார்த்த உடனே சாப்பிட்டு நோன்பு தொடர்ந்துட்டாங்க முதல்ல நாளில் வந்து சாப்பாடு இல்லைன்ற உடனே நான் நோன்பை தொடருகிறேன் நோன்பு நீத்து வைக்கிறாங்க இப்போ சாப்பாடு இருக்குன்ற உடனே நோம்பை துறந்து விட்டு ரமலானுடைய நோம்பல்ல இல்லை குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது இது வந்து சுண்ணத்தான நஃபிலான அதனால தான் பகல் வரைக்கும் நீய்த்து வைக்கிறாங்க இப்போ சாப்பாடு இருக்குன்ற உடனே நோன்பை விட்டு விட்டு அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அஸ்பஹ சாயிமன் காலை நேரத்தில் நோன்பாளியாக இருந்தார்கள் வ அஃப்தர பகல்லையன் நோன்பை முறித்து விட்டார்கள் என்று ஆயிஷா அலி அல்லாஹ் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கின்றார்கள் அதனால் இந்த ரமலானுடைய நோன்புல வந்து நோன்பாளிகளே ஃபஜருக்கு முன்பே நாம் நியத்து வைக்க வேண்டும் நீயத்துங்கிறது வாயினால் சொல்வது அல்ல தொழுகையிலும் சரிதான் நோன்பிலும் சரிதான் சில பேர் தொழுகைக்கு முன்னால் சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுவல்ல நியத் நியத்து மகல்லுகா அல் கல்பு நியத்துக்கு உரிய இடம் நம்முடைய உள்ளம்தான் நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக நியத்து வைத்து அந்த காரியத்தை செய்தால் ஒன்றுக்கு பத்து ஒருத்தர் நான் நஃபிலான வணக்கம் தொழுகணும் ரெண்டக்கால் தொழுகணும் நியத்து வைக்கிற நீயத்து வச்சு ரெண்டு ரக்கா தொழுதுட்டார் அப்படின்னா அவருக்கு இருபது ரக்காத்துகள் அதாவது பத்து மடங்கு நன்மை அவருக்கு கிடைத்து விடும் ரெண்டக்கா தொழுகும் நீயத்து வைக்கிறாரு சூழ்நிலை தொழுக முடியாமல் போயிட்டு அந்த நீயத்துக்கு நன்மை உண்டு அவிசல்லாகிவசல்லம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று ஒருவர் நீயத்து வைக்கின்றார் செஞ்சால் ஒரு தவறுக்கு ஒரு பாவம் செய்யலைன்னா அந்த நீயத்தை அல்லாவுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் நல்லதை நினச்சி செய்யலைன்னா நீயத்துக்கு நன்மை உண்டு செய்தால் ஒன்றுக்கு பத்து ஆனால் தீயதில் ஒருவர் நீயத்து வைத்து செய்தால் ஒன்றுக்கு ஒன்று தான் ஒரு சினா செஞ்சாரா ஒரு சினா செய்த குற்றம்தான் அவருடைய தலையில் சுமத்தப்படும் சினா செய்யலை அப்படின்னா விபச்சாரம் செய்யலைன்னா அந்த நீயத்தை அல்லாஹுக்கு குற்றமாக பிடிக்க மாட்டான் என்று நபீசல்லாஹலி வசல்லம் சொல்கிறாங்க ஆனால் ரமலானுடைய நோன்பில் ஃபஜருக்கு முன்பே நாம் நீயத்து வைக்க வேண்டும் இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லஷாலுத்தாலா நம்முடைய நீயத்தின் அடிப்படையில் ரமலானுடைய நோன்புகளை நோற்று அல்லாவிற்காக அந்த நோன்பை நோற்று அல்லாஹு தரக்கூடிய துன்யாவிலும் ஆகிரத்திலும் அவனால் வழங்கப்பட இருக்கின்ற அந்த நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹும் முழுமையாக ஆக்கி அலுபுரிவானாக நம்மளாளுடைய காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வாஹிரு தாழ்வானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமதுல்லாஹி ஒ பரகாத்துகு